ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் எப்படிப்பட்டது, இதைதான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது, அதுவும் நாம் இப்பொழுது வாழ்கிற சூழ்நிலை மிக கொடிதான ஒரு சூழ்நிலை, மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது, முதலில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் கடந்து போகிற இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமாயிருக்கிறது என்ற தெளிவை தேவஜனங்கள் பெற்றுக்கொண்டால்தான் அடுத்தபடியாய் நம்மிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாழ்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதென்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசமாகிய கானான் தேசத்தில் குடிகொண்டிருந்த சமயத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ததினால் கர்த்தர் அவர்களை பூமியின் எல்லா திசைகளிலும் சிதறிப்போக பண்ணினார். அதில் குறிப்பாக தேவஜனங்கள் கல்தேயருடைய பட்டணத்தில் அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். சொந்த தேசத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு அடிமைத்தனத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்களும் நானும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் தங்கள் சொந்த தேசத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்ததனால் கர்த்தர் அவர்களை உலகத்தின் எல்லா திசைகளிலும் சிதறடித்தார். அதிலும் குறிப்பாக அவர்கள் கல்தேயரின் பட்டணத்தில் அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். அந்த கல்தேயரின் பட்டணத்தில் அந்நிய தேசத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்நிய தேசத்தில் இருந்தபொழுது அவருடைய நோக்கம் சிந்தை அத்தனையும் கானானை நோக்கி அமைந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு அந்நிய தேசத்தில் தான் இருக்கிறோம். நாம் இந்தியர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்திய தேசம் நம்முடைய சொந்த தேசம் அல்ல. நம்முடைய உண்மையான தேசம் எது? பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் பரலோகத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய சொந்த தேசம் பரலோகம். அப்படி என்றால் நம்முடைய சொந்த தேசத்திலிருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். இப்படிதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்தார்கள். அந்த கல்தேயரின் பட்டணத்தில் அவர்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேறு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. இதுதான் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை. கல்தேயரின் பட்டணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கல்தேயர்களைப் போல வாழ்க்கை நடத்தவில்லை. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இதை மற்றவர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய நடைமுறை, இவர்களுடைய வழிபாடுகள், இவருடைய சுபாவங்கள், இவர்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை அத்தனையும் வேறு விதமாய் காணப்படுகிறதே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு அந்நிய தேசத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி எழும்ப வேண்டியது அவசியம். விகற்பமாய் இருக்கிறதே, இவர்கள் வழிபாடு வித்தியாசமாய் காணப்படுகிறதே, உங்கள் சுபாவங்கள் வித்தியாசமாய் காணப்படுகிறதே, அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் அமைய வேண்டும். இதுதான் சூழ்நிலை. அந்நிய தேசத்தில் இருக்கிற தேவஜனங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள், சத்துருவானவன் தீவிரமாய் செயல்படுகிறான். எதற்காக? சுவிசேஷ வாசல்களை அடைத்து போடும்படி அதிவேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதிவேகமாய் மிக தீவிரமாய் செயல்படுகிறான். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை பாருங்கள். அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைகளாய் விற்கப்பட்ட அந்த சமயத்தில், அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் எதிரியானவன் ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறான். அது எப்படிப்பட்ட ஒரு திட்டம்? மீண்டும் வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேறு ராஜாவை நோக்கி,
உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும், சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது, விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ராஜாவின் சட்டங்களை அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை. அவர்கள் நம்முடைய நாட்டின் சட்ட திட்டங்களை கை கொள்வதில்லை. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பிரமாணத்தை வைத்து அதன்படி நடக்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்கள், உலகம் நம்மை பார்த்து கை காட்டுதுல்ல. இந்த கிறிஸ்துவன் இருக்கிறாங்களே, யாரோடையும் ஒத்து போகவே மாட்டான். உண்மைதானே? ஒத்து போகவே மாட்டான். பாருங்க, பைபிளில் போட்டிருக்கான்னு கேட்பான். எதுனாலும் பைபிளில் இருக்கா அப்ப நான் செய்கிறேன். நான் பேசுறது உண்மையா கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை குறித்து பேசுறேன். போலி கிறிஸ்துவங்க இருப்பாங்க, அவன் எல்லாரோடையும் ஒட்டிக்குவான். தரையிலையும் இருப்பான், தண்ணியிலையும் இருப்பான். ஆமை போல கிறிஸ்துவன். சில பேர் இந்த மிருகத்தில் பார்த்துருக்கிறீங்களா, ஆமையே தரைக்கு வந்தால் அது என்ன ஆகிடும், ஊரும் பிராணியாக மாறிடும். தண்ணிக்கு போச்சுன்னா ஒரு நீர்வாழ் பிராணியாக மாறிடும். இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்றதில்ல. இப்படிப்பட்டவங்களை வந்து கிறிஸ்துவர்கள்னு சொல்ல முடியாது. மீன் எங்கே தான் இருக்கும்? தண்ணியில் மாத்திரம்தான் இருக்கும். அது தரைக்கு வந்துருச்சுன்னா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இவன் தான் கிறிஸ்துவன், வித்தியாசமானவன். இன்றைக்கு கூட பாருங்கள், உலகம் நம்மை பார்த்து கை காட்டுது, விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் பேச்சு விகற்பமாக இருக்கிறது. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. தேசத்தில் ஏற்படுத்தப்படுகிற சட்ட திட்டங்களுக்கு இங்கே உட்பட மாட்டாங்க. தங்களுக்கென்று ஒரு பிரமாணத்தை வைத்துக் கொண்டு அதன்படி பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. எதிரி நம்மை பார்த்து கை காட்டி கொண்டிருக்கிறான். எதற்காக? அவனுடைய உள்நோக்கம் என்ன? அந்த உள்நோக்கத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வோம் என்றால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். எதிரியின் திட்டம் என்ன? தொடர்ந்து வாசியுங்கள். ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று, அவர்களை அழிக்க வேண்டும் என்று. இதுதான் எதிரியின் சதி திட்டம். எங்க தேசத்துக்கு ஒத்து வராத இந்த ஜனங்கள், மற்றவர்களை கிறிஸ்துவண்டிகளே கிட்டி சேர்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள், இவர்கள் தேவையற்றவர்கள். இவர்களை அழித்து போட வேண்டும் என்பது எதிரியின் நோக்கம். அதுவும் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் கொடிதான ஒரு காலகட்டம். சுவிசேஷத்தின் வாசலை அடைத்து போடும்படி எதிரியானவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படியாவது கிறிஸ்துவ ஜனங்களை கட்டி போட வேண்டும், ஒரு சிறையிருப்புக்குள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுக்கிற எத்தனையோ ஆட்கள், எத்தனையோ நபர்கள் என்று எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அரசாங்கத்திற்கு சதி திட்டங்களை தீட்டி தண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏற்பட்ட ஒரு விளைவுதான், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் யோகாவை கண்டிப்பாக கட்டாய பாடமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு உத்தரவை விட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை கவனித்தீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் யோகாவை கட்டாயமா பிள்ளைகள் படிக்கும்படி செய்ய வேண்டும். அந்த யோகாவில் என்ன சொல்லிதரா? மறைமுகமாய் கிறிஸ்து விட்டு பிரிப்பதற்காக எதிரியானவன் தீவிரமாய் செயல்படுகிறான், மிக தீவிரமாய் செயல்படுகிறான். ஒவ்வொரு சபையிலும், கிறிஸ்துவ சபையிலும் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தேசிய கீதத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தேசிய கீதத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இந்திய தாயே நான் உன்னை அடிபணிகிறேன் என்று வரும். ஆனால் கிறிஸ்துவன் யாருக்கு தான் அடிபணிவான்? இயேசுக்கு மாத்திரம்தான். சபையில் அதை பாடணும்னு சொல்லி தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொடிக்கு வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை நிர்பந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடிதான ஒரு காலகட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தை காரிருள் கவ்விக்கொண்டிருக்கிறது பாருங்கள். தேவஜனமே, இதை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் சுவிசேஷ வாசலை அடைத்து போடும்படிக்கு ஒரு திரள் கூட்டம் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சிதறி இருந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்ரு எழும்பினான். எழும்பி ராஜாவுக்கு, அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தான். இன்றைக்கு ஒரு கூட்டம் எழும்பி அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி செய்து இவர்களை ஒடுக்க வேண்டும், இப்படி செய்து இவர்களை தண்டிக்க வேண்டும், இப்படி செய்து இவர்களை செயலுக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ன?
பாருங்கள், எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவுக்கு சம்மதியானால், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று, அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது, எழுதி அனுப்ப வேண்டியது. அவர்கள் திட்டத்தை தீட்டுறாங்க, தேவ ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். எதற்காக அவர்களுக்கு நம் மீது ஒரு வெறுப்பு? எதனால் கிறிஸ்துவ ஜனங்கள் மீது, தேவனை ஆராதிக்கிற நம் மீது எதிரிக்கு ஒரு கோபம் கொப்பளித்து கொண்டிருக்கிறது? எதற்காக அவர்கள் நம் மீது மூர்க வெறி கொண்டு அழைகிறார்கள்? வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை, உங்களுடைய முழங்காலும் என்னுடைய முழங்காலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக மாத்திரம்தான் முடங்குகிறது. இதுதான் எதிரிக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது. இந்த ஜனங்கள் இயேசுக்கு முன்பாக மாத்திரம் மண்டியிடுகிறார்களே, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக மாத்திரம் இவர்கள் முழங்கால் முடங்குகிறதே, இது எதிரிக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது. அதனால தான் பாருங்க, நம்முடைய தேசத்துல மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும் தீவிரமா செயல்படுத்துறாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயல்பட ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க. அவளுடைய நோக்கம்லாம் என்ன? சுவிசேஷ வாசல் அடைத்து போடணும், இந்திய தேசத்தை முற்று முடிய இந்துக்களுக்கு சுதந்திரமாய் மாற்ற வேண்டும், கிறிஸ்துவங்க இருக்கக்கூடாது, மற்ற எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதிலும் விசேஷமாய் தேவ ஜனங்களாகிய நமக்கு விரோதமாய் இன்றைக்கு அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க, இதை இன்னும் ஒரு சில நாட்களில் ஆயுத பூஜை என்று சொல்லி நம்முடைய தேசத்தில் கொண்டாடுவாங்க. எத்தனை கிறிஸ்தவர்களை அந்த இடத்தில் நிர்பந்தப்படுத்துகிறார்கள், நீ அதில் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும், இதில் நீ வந்து நின்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தம் படுத்துறாங்க. அந்த இடத்துல தேவ ஜனங்கள் கர்த்தருக்கென்று நின்று சாதிக்கும் பொழுது, இதில் கலந்து கொள்ள மாட்டேன், என்னுடைய முழங்கால் இயேசுக்கும்பாகத்தான் முடங்கும், என் பூஜை அத்தனை இயேசுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி தேவ ஜனங்கள் நின்று சாதிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமான ஒரு எரிச்சல், உலக ஜனங்களுக்கு எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது. இன்றைக்கு கிறிஸ்து அண்டையிலே நாம் ஜனங்களை கொண்டு வருவது எதிரிக்கு தீவிரமான ஒரு கோபத்தை கொண்டு வருகிறது. எப்படி ஆயினும் தேவ ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறான். சிறு வயதிலிருந்தே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள் கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாட புத்தகங்கள் முதற்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை மறைமுகமாய் திணித்து கொண்டிருக்கிறான். அரசாங்கத்துக்கு தவறான ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு ரகசியம் அவர்களுக்கு தெரியவில்லை. அது என்ன ரகசியம்? தேவ ஜனங்கள் தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தேவ ஜனங்கள் இல்லாமல் போவார்கள் என்றால் இந்திய தேசம் எப்பொழுதோ அதோடைய கதை முடிந்திருக்கும். பார்த்துக்குங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். பார்த்துக்குங்க, தேவ ஜனங்கள் தான் ஒவ்வொரு தேசத்துக்கு ஆசீர்வாதம். பாருங்க இன்றைக்கு, ஆனால் அவங்க அது தெரியல அவங்களுக்கு. அகஸ்வரவுக்கு தெரியல, அவன் தலை தப்புனது தேவ ஜனங்களால் தான்றது அவனுக்கு என்ன பண்ணல தெரியல, அந்த ரகசியம் தெரியல. தெரியாததுனால கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அப்படி போராடி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்களும் நான் தான் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம். பாருங்க, எடுத்து வாசியுங்கள் மல்கியாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை, உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், கர்த்தர் சொல்றார், என் ஜனத்து நிமித்தம் பூமியின் கனியை பட்சித்து போடுகிற அத்தனையே நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பேன். எதுக்காக? என் ஜனங்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா யார் ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு? தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் தான் ஆசீர்வாதம். எஸ்தரின் புத்தகத்தில் கூட இதை நீங்கள் பார்க்க முடியும். எஸ்தரின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு, அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், என் ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்றால், தேவ ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்றால், அது ராஜாவுக்கும் ராஜாங்கத்திற்கும் ஒரு பெரிய நஷ்டம், சேதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் அசைக்கப்படுவார்கள் என்றால்,
தேவ ஜனங்கள் நசுக்கப்படுவார்கள் என்றால் அது அந்த தேசத்திற்கு செழிப்பை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். இன்றைக்கு உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் தான் தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ரகசியம் தெரியாமல் தீவிரமாய் சத்ரு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்பினான். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு திரள் கூட்டம் எழும்பி இருக்கிறது. அவருடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடாது. ஒன்று, அவன் யாராய் மாற வேண்டும், மீண்டும் அவன் எந்த இடத்தை விட்டு வெளியே வந்தானோ அதே இடத்துக்கு திரும்ப வரணும், அல்லது இந்த தேசத்தை விட்டு வேற எங்கேயாவது போயிட்டோம், அல்லது அவன் மரித்து போகட்டும் என்று சொல்லி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? தேவஜனமே, இன்னைக்கு நீங்கள் நானும் சபையில் வந்து ஆராதிக்கிறோம், ஆனால் திரை மறைவில் சத்ரு எவ்வளவு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் இப்படிதான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அத்தனையிலும் கர்த்தருடைய ஜனங்கள் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. சமீப நாட்களில் கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க, எந்த நாட்களிலும் இல்லாத அளவிற்கு விக்கிரக ஆராதனைகள் பெருகியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். சமீப நாட்களில் மிக அதிகமாய் விக்கிரக ஆராதனையில் ஜனங்கள் தீவிரம் காட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் வேண்டுமென்றே கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களுக்கு தங்களை விற்று போடுவதை நம்முடைய தேசத்தில் நாம் பார்க்க முடியும். அரசாங்கம் ராஜ்யங்கள் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன நம் மீது? இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்க. இப்படிதான் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சர்வாதிகாரி எழும்பினான். ஹிட்லர் எனப்படுகிற ஒரு சர்வாதிகாரி ஜெர்மனியை சேர்ந்த அந்த மனிதன் எழும்பினான். அவன் 50 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அவன் சொன்ன ஒரு காரியம், இந்த யூதர்கள் உலகத்திற்கு சாபக்கேடு என்று சொல்லி ஒட்டு மொத்தமாய் அவர்களை ஒரு பெரிய அறையில் அடைத்து விஷவாயுவை அதன் அந்த அறைக்குள்ளாய் நுழைத்து அத்தனை பேரையும் சாகடித்தான். அவன் தன்னுடைய வாழ்நாளில் சாகடித்த யூதர்களுடைய எண்ணிக்கை 50 லட்சம். 50 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். பாருங்கள், இரக்கமற்ற ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாயிருந்தான். இன்றைக்கு கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வட இந்தியாவின் பக்கம் போய் பாருங்கள், நம்முடைய மிஷினரிமார்கள், தேவ ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் எவ்வளவாய் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், எவ்வளவாய் அவர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்கிறோம், எந்தவித பிரச்சனையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கல. ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் போய் பாருங்க, ஏன் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ஸ்ரீரங்க பட்டணத்துக்குள்ளே போய் பாருங்க, ஒரு கைப்பிரதி எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. ஒரு துண்டு பிரதி எடுத்துக்கொண்டு போய் இயேசு கிறிஸ்து குறித்து அந்த இடத்துல சொல்ல முடியாது. விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் எத்தனை இடங்களில் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள். காரிருள் நம்முடைய தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார். வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. எப்படிப்பட்ட ஒரு கட்டளை? யூத ஜனங்கள் அத்தனை பேரையும் கொன்று குவிக்க வேண்டும், கொள்ளையிட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை தீவிரமாய் செயல்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு கூட பாருங்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான சதி திட்டங்கள் தீவிரமாய் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிற நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு நெருக்கத்தை பார்க்க முடியும். புறஜாதிகள் உங்களை நெருக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரை அறியாத ஜனங்கள் உங்கள் உத்தியோகத்தில் உங்களோடு கூட போராடுவதை பார்க்க முடியும். காரணம் என்ன? போராடுகிறார்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார்கள். எப்படி ஆயினும் சுவிசேஷத்தின் வாசலை அடைத்து போட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் இருக்க கூடாது என்று சொல்லி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சுவிசேஷத்துக்குரிய நெருக்கம் இந்த இடத்துல ஏற்படாததுனால இந்த காரியத்தை குறித்து தெளிவு நமக்கு இல்லை, இதை குறித்து நம்ம புரிந்து கொள்றதில்லை.
ஆனால் கொஞ்சம் நம்முடைய பட்டணத்தை விட்டு கொஞ்சம் உள்ள நுழைந்து போனீங்கன்னா ஆராதிக்க இடம் இல்லாமல் அந்த ரங்கத்தில் ஆராதிக்கிற எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தில் நடக்கிற காரியம்தான், சாபத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க நம்முடைய தேசத்தில். சாபம் நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்களா? ஒரு வீழ்ச்சியை பார்த்தீங்களா? பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை பார்த்துருக்கிறீங்களா? என்றைக்கில்லாத அளவுக்கு விலைவாசிகள் கிடுகிடுகின்றி ஏறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இதெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? தேவ ஜனங்களை அரசாங்கம் ஒடுக்கி கொண்டிருக்கிறது தான் காரணம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு தீவிரமாய் செயல்படுவதனால் தன்னையும் அறியாமல் ஒரு அழிவை அவன் தனக்குள் ஏற்படுத்தி கொள்ளுகிறான். தீவிரமாக ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறான், அதனால் ஏற்படுற விளைவு பாருங்க. எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். அவன் எதையோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஒரு அழிவுக்கான காரியத்திற்கான சதி திட்டத்திற்கு அனுமதி தந்துவிட்டு ராஜாவும் சத்ருவாகிய ஆமானும் குடிக்க உட்கார்ந்தார்கள். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், அது எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால், ராஜாவும் ஆமானும் ஒன்றிணைந்து சதி திட்டத்தை தீட்டி விட்டார்கள். ராஜா கையெழுத்திட்டு அந்த காரியத்தை அனுப்பிவிடுகிறான். தான் என்ன செய்தோம் என்பது ராஜாவுக்கு தெரியாத அளவுக்கு சத்ருவானவன் அவர்களை தூண்டிவிட ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் ராஜாவும் ஆமானும் குடிக்க உட்கார்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் அதை வாசியுங்கள். The couriers went out hastened by the king's command, and the decree was proclaimed in Shushan the citadel. So the king and Haman sat down to drink, but the city of Shushan was perplexed. ஆனால் சூசான் நகரம் கலங்க ஆரம்பிக்கிறது. சூசான் நகரம் எப்படிப்பட்டது என்றால் தலைநகரம், அந்த தேசத்திற்கு தலைநகரம் அதுதான். தலைநகரம் என்ன ஆயிடுச்சா? கலங்க ஆரம்பிக்குது. ராஜாவுக்கு தெரியல தான் எப்படிப்பட்ட மடத்தனமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறோன்றது. அரசாங்கத்தில் மேலிடத்தில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியல, பிரதம மந்திரிக்கு தெரியல, தான் எடுத்திருக்கிற தீர்மானம் எப்படிப்பட்டது தெரியல, அதோடைய பக்க விளைவு எப்படிப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா அவன் ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகள் தலைவர்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. அது என்ன காரியம்? அன்றைக்கு அகாஸ்வரின் தலை எப்படி தப்பியது? எஸ்தரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 21 மற்றும் 22வது வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னால் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். அகாஸ்வரின் தலை தப்பினது யாரால் தான்? தேவ ஜனங்களால் தான். இன்னைக்கு அரசாங்க அதிகாரியுடைய தலை தப்பிட்டு இருக்குதுன்னா அதுக்கு யார் தெரியுமா காரணம்? நீங்களும் நான் தாங்க காரணம். இல்லாட்டி அரசாங்க தலைவருடைய தலையெல்லாம் எப்படி உருண்டு இருக்கும் கீழே? ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. அது தெரியாமல் அவங்க நம்ம தலைக்கு குறி வைக்கிறாங்க, தேவ ஜனங்களுடைய தலைக்கு குறி வைத்திருக்கிறாங்க. ஆனால் குறி வச்சுட்டு தான் செஞ்சது என்னன்னே தெரியாமல் குடிக்க உட்கார்ந்துட்டாங்க. கர்த்த ஜனங்களுக்கு விரோதமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு நேராக போயிட்டுருக்குறாங்க. ஒரு பெரிய களியாட்டில் போய் கலந்து கொண்டு நான் சாதித்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தெரியல, தலைநகரம் கலங்கி கொண்டிருக்கிறது, சூசான் நகரம் கலங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் தலைநகரம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஒரு சதி திட்டத்தை தீவிரமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷ வாசலை அடைத்து போடும்படி தீவிரமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சத்ரு தீவிரமாய் செயல்படுகிறான், தூண்டிவிடுகிறான், அரசாங்க அதிகாரிகளை தூண்டிவிட ஆரம்பிக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்க, தேவ ஜனங்களுக்குள்ளேயே சதி திட்டத்தை சத்ருவானவன் தீட்ட ஆரம்பித்து விடுகிறான்.
அது எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டம்? எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரையெல்லாம் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான்? சிறியவர்கள், பெரியவர்கள், ஸ்திரீகள், அத்தனை பேரையும் கொன்று போட வேண்டும், கொள்ளையிட வேண்டும் என்பது அவனுடைய சதி திட்டம். இதே சதி திட்டத்தை கிறிஸ்துவர்களுக்குள்ளேயே சில பேர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க, சத்ருவின் கைக்குலிகளாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்களாம்? அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் யாருக்கெல்லாம் குறி வைக்கிறார்கள் பாருங்கள், சிறியோ பெரியோ குழந்தைகள் ஸ்திரீகள். சின்ன பசங்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை இன்னைக்கு கள்ளத்திற்கு தரிசிகள். உண்மைதானே? நம்ம தேசத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவஜனமே, கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கா? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வந்திருக்கிற ஓநாய்கள், உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள் சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைக்கல. சிறு பிள்ளை இருந்தால் தானே தொடர்ந்து சந்ததி வரும், அப்போதானே கிறிஸ்துவ சந்ததினு ஒன்று இருக்கும். அவனையே நான் அழிச்சு போட்டுடுறேன், முளையிலேயே நான் கீழே எரிஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு அவன் சதி திட்டத்தை எங்கே தீட்டி கொண்டிருக்கிறான்? சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கு நேராக சதி திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? சிறு பிள்ளைகளெல்லாம் அழைத்து தீர்க்க தரிசன பயிற்சி தரேன்னு சொல்லி சத்ருவானவன் அவர்களை கத்தரை விட்டு திசை திருப்பி கொண்டிருக்கிறான். சிறு பிள்ளைகள் சின்ன வயதிலேயே கற்பனைகளுக்கும் கட்டு கதைகளுக்கும் தங்களுடைய உள்ளத்தை சாய்ந்து போகத்தக்கதாய் அவர்களை விற்று கொண்டிருக்கிறான் சத்ருவானவன். சிறு பிள்ளைகள் இப்பொழுதே மதி மயக்கப்பட்டு நான் இதை பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன் என்று சொல்லி எதை எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வளர்ந்து வர கர்த்தருடைய வேதத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் வெளிப்புறத்தில் பார்த்தால் கிறிஸ்தவர்கள் என்று காணப்படும், ஆனால் உள்புறத்தில் கர்த்தருடைய வார்த்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்காது. சதி திட்டம் தீட்டுறான், சத்துரு சதி திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறான், தீவிரமா செயல்படுறான், சுவிசேஷ வாசல் அடைத்து போடணும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நம்முடைய தேசத்தை காரியங்கள் கவ வேண்டும் என்று சொல்லி, தேவஜனங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அது எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவன் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறானாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வெளிப்புறத்தில் பார்த்தா அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஒரு சாயலை காட்டுவான், ஆட்டுக்குட்டியின் சாயலை காட்டுவான், ஆனா அவன் உள்ளத்துல பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லி இல்லாத காரியங்களை சொல்லி, இதை தரிசித்தேன் அதை தரிசித்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை கட்டவிழ்த்து விட்டு தேவ ஜனங்களுடைய சிந்தைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறான் சத்ரு. இப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ரகசியம் நமக்கு தெரிந்தாதான் நம்மிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ரகசியம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. பிரச்சனை என்னன்றது தெரியலனா கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு புரியாம தான் போகும். இன்றைக்கு தீவிரமாய் செயல்படுகிற கள்ள தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசன பயிற்சி பள்ளிகள் என்று சொல்லி பெரும் செலவு செய்து தேவ ஜனங்களுடைய சிந்தைகளை கர்த்தரை விட்டு திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான தரிசனங்களை சொல்லி தேவ ஜனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் சபையில் இதை தொடர்ச்சியாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எதற்காக? தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஏஞ்சல் டிவியை வாட்ச் பண்ற ஜனங்கள் எச்சரிக்கையா இருங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் அமர்ந்திருக்கும் அந்த இடத்துல அதிகமாக அமர்ந்திருக்கு. பிதாவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், பரிசுத்தாவியை பார்த்தேன்னு சொல்லி கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு தீர்க்க தரிசன பயிற்சி தருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை விட்டு திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க.
வருங்கால சந்ததியும் இல்லாதபடிக்கு சதித்திட்டத்தை தீட்டுறான். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய எண்ணத்தை பாருங்க. எஸ்தரின் புத்தகத்தில் 3:13 வாசியுங்கள். ஆதார் மாதமான 12 தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும். இது அவனுடைய நோக்கம். அழித்து கொன்று நிர்மூலமாக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இன்னும் ஒரு நோக்கம் இருக்கு, அது என்ன? தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களை கொள்ளையிடவும். தேவ ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இன்னைக்கு கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? கொள்ளையிட்டு கொண்டிருக்கிற கொள்ளைக்காரர்களின் கூட்டம் நிறைந்திருக்கிற நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்கு இதை காட்டினார், இதை கட்ட சொல்லுகிறார். கொடுக்கிறவர்கள் தேவை என்று சொல்லி தேவ ஜனங்களை உறிஞ்சு கொண்டிருக்கிற கொள்ளைக்காரர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பட்டணத்துல கர்த்தர் எனக்கு காட்டினார், இவ்வளவு விலைக்கு கொடுத்து அதை வாங்க சொல்லி இருக்கிறார், நீங்க கொடுங்க என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற கொள்ளைக்காரர்கள் கூட்டம் நிறைந்திருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா உங்களே? தேவ ஜனமே, இது என் கர்த்தர் கொடுத்த திட்டம் சொல்லி எத்தனை பேர் காட்டி இதுக்கு கொடுங்க 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 என்று சொல்லி வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? சபையிடத்தில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களிடத்தில் என்னிடத்திலும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்க நம்மளாம் என்ன பண்றோம்? சபைக்கு போறேன், கர்த்தரை ஆராதிச்சேன், தேவ செய்தியை கேட்டேன், கர்த்தர் என் கூட பேசினார், இதோடு கூட நம்ம மனரம்யப்பட்டு வந்துடுறோம். ஆனால் இதை கடந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறன்றது யோசித்து பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்களை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட கொடிதான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நம்ம யோசித்தது உண்டா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இதை தான் சபைக்கு சொல்ல விரும்புகிறார். இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? இந்த கொடிதான ஒரு காலகட்டம், காரிருள் கவ்விக்கொண்டிருக்கிற காலகட்டம், சுவிசேஷத்தின் வாசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டம், பாவமும் அக்கிரமும் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டம், கிறிஸ்துவுக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் உலக ஆசையினால் பொருளாசையினால் கவரப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தங்கள் பந்தய பொருளை இழந்து போய் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலகட்டம், கர்த்தருடைய வார்த்தை தூரத்திலே தள்ளப்பட்டு விட்டு பொய் தரிசனங்களுக்கும் கட்டு கதைகளுக்கும் சாய்ந்து போகிற காலகட்டம், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்திலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. சபையில பல சமயத்துல தேவ ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஏன் பாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னத்தமா எதிர்பார்க்கிறாரு? ஏன் பாரத்தை பத்தி நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். கர்த்தர் தன்னுடைய பாரத்தை சபையிடத்தில் பகிர்ந்து கொள்றார். அவர் மனவாளன் தானே. மனவாளன் யார்கிட்ட தன்னுடைய மனக்குறையை பகிர்ந்து கொள்வாரு? மனவாட்டி இடத்துல தானே. சபையிடத்தில் பகிர்ந்து கொள்றாருங்க கர்த்தர் தன்னுடைய மன பாரத்தை சபையிடத்தில் பகிர்ந்து கொள்றார். எதற்காக? நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி. எப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? எஸ்தரின் புத்தகத்தில் 4:1 வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு இதை கேட்ட மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். ஐயோ, என்னுடைய ஜனங்கள் கொல்லப்பட போகிறார்கள். ஐயோ, தேவ ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள். ஐயோ, என் ஜனங்கள் கொள்ளையிடப்பட போகிறார்கள். வருங்கால சந்ததியை இல்லாதபடிக்கு சத்துருவானவன் சதிதித்தத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறானே என்ற காரியத்தை மொர்தெகாய் கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஓடுகிறான். புழுதியை தன்மேல் வாரி இறைத்துக் கொண்டு ஓடுகிறான். காரணம் என்ன?
தேவனின் பாரத்தை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். அவன் ஓடுவது மற்றவர்களுக்கு ஒரு பைத்தியக்காரனை போல காணப்படும். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கம் கூட கேட்கிற பெரும் தலைவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமான பிரசங்கமாய் காணப்படும். இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை குறித்து இவன் பேசுகிறானே, இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனை குறித்து இவன் பேசுகிறானே என்று சொல்லி என் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நான் ஓடுவது போலத்தான் அவர்களுக்கு காணப்படும். ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வந்திருக்கிற ஓநாய்களை நான் கை காட்டி கொண்டிருக்கிறேன் என்பது அவர்களுக்கு புரியும். தேவஜனமே, முருதகாயை பாருங்க. இந்த காரியத்தை இந்த மனுஷன் கேட்ட உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்றான். புழுதியை தன்மேல் வாரி இறத்தி கொண்டு இரட்டை உடுத்தி கொண்டு துயர சத்தத்தோடு ஓட ஆரம்பிக்கிறான். இவனுடைய துயர சத்தம் சூசான் அரண்மனையை அசைக்கிறது. இவன் துயர சத்தம் மனவாட்டி ஆகிய எஸ்தரை அசைக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? மனவாட்டியை அசைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கிற மனவாட்டியை தட்டி எழுப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மொர்தகாய்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சத்துரு தீட்டுகிற இந்த சதி திட்டத்தை கேட்டு எனக்கென்ன, நான் சரியாய்தான் இருக்கிறேன், நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்வேன் எனக்கென்ன என்று சொல்லி ஓடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. துயர சத்தத்தோடு கூட தேவனின் பாரம் அவனை அழுத்த ஆரம்பிக்கிறது. தேவ ஜனங்கள் அல்லவா ஆசீர்வாதம்? இந்த ஜனங்கள் இல்லாமல் போவார்கள் என்றால் ஒட்டுமொத்த தேசமும் வாரிக்கொள்ளப்படுமே. சற்று யோசித்து பாருங்க, சோதோம் குமரா பட்டணம், 10 நீதிமான்கள் இருந்திருப்பார்கள் என்றால் அந்த பட்டணம் தப்பி இருக்கும். இன்றைக்கு யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நான் இந்த பட்டணத்தில் இல்லைனா இந்த பட்டணம் விழுந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? சத்ருடைய என்ன என்ன, சாத்தானுடைய என்ன என்ன? தேவ ஜனங்களை இந்த இடத்துலேருந்து நீக்கிவிட்டால் அத்தனை பேரையும் நான் சிறைப்படுத்த முடியும். தீவிரமாக செயல்படுகிறான். இதை பார்த்த மாத்திரத்தில் மொர்தகாய்க்குள் ஏற்பட்ட அந்த அசைவை பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தகாய் அறிந்த போது மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவில் புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு ஓடுகிறான், கை காட்டுகிறான். இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே, உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு துர்ச்செய்தி பரவ ஆரம்பித்து விட்டதே, தேசத்தை காரிருள் கவ ஆரம்பித்து விட்டதே, உங்களுக்கு தெரியுமா? அரண்மனையில் இருக்கிற மனவாட்டியே உனக்கு தெரியுமா? சபையில் இளைப்பாறி கொண்டிருக்கிற தேவஜனமே உனக்கு தெரியுமா? மனவாட்டியே உனக்கு தெரியுமா? காரிருள் பூமியை கவ்விக்கொண்டிருக்கிறதே உனக்கு தெரியுமா? சுவிசேஷ வாசலை அடைப்பதற்காக சத்துரு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறானே, அது உனக்கு தெரியுமா? அவன் ஆளுறுதலின் சத்தம் அரண்மனையை அசைக்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கிற எஸ்தரை அசைக்கிறது, மனவாட்டியை தட்டி எழுப்புகிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட மொர்தகாய்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற மாத்திரத்தில் உங்களுக்குள் அந்த தாகம் வர வேண்டும். நான் மொர்தகாயாய் எழும்ப வேண்டும் ஆண்டவரே, சபையை தட்டி எழுப்புகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியா நான் மாற வேண்டும் ஆண்டவரே. கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போய் கொண்டிருக்கிறேன், ஜனங்களை தட்டி எழுப்பி பரம தரிசனத்துக்கு நேராய் அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் உயிர் மீச்சை கொண்டு வருகிற ஒரு மனுஷனா நான் மாற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு தனியாத தாகம் நமக்குள் பற்றி எரிய வேண்டும். பாருங்கள், ஒரு பக்கம் கள்ளத்திற்கு தரிசனங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் கர்த்தரங்களுக்கு கொடுத்த திட்டம் என்று சொல்லி ஜனங்களை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் நீங்கள் செழிப்பாய் வாழ பிறந்தவர்கள், நீங்கள் செழிப்பில் வளர வேண்டும், நீங்கள் இன்னும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி செழிப்பின் உபதேசத்தை கொடுத்து கொடுத்து ஜனங்களுடைய விசுவாசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மொர்தகாய்கள் வேணும், கர்த்தருக்கு மொர்தகாய்கள் தேவை. வஸ்திரத்தை கிழித்து கொண்டு துயர சத்தத்தோடு ஓடுகிற மொர்தகாய்கள் வேணும். அந்த மனிதனுடைய சத்தம் எஸ்தரை தட்டி எழுப்பியது பாருங்கள், துயர சத்தத்தோடு வரான். அவன் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது பார்த்தீங்களா? அவனுடைய வஸ்திரத்தை கிழற்றி எரிந்துவிட்டு இரட்டை உடுத்தி கொள்ளுகிறான். இரட்டை உடுத்தி கொள்கிறார்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தில் போய் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார்கள், இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார்கள். ஆண்டவரே,
என் தேச தலைவர்கள் தெரியாமல் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. மன இறங்குங்காண்டவர் என்று சொல்லி தூயர சத்தத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிற ஒரு கூட்டம், அதுதான் மொர்தெகாய். மொர்தெகாயின் சத்தம் துணிக்க ஆரம்பித்தவுடன் எஸ்தர் எழுச்சி பெற ஆரம்பிக்கிறாள். பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய நோக்கம் என்ன? உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் கர்த்தர்? என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு நம்ம கண் இமைக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு சனப்பொழுதிலும் எத்தனை திரள் கூட்டம் நரகத்தில் செத்து விழுந்து கொண்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் நானும் செயல்படாமல் வீட்டில் சோம்பலாக இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நேரத்திலும் எத்தனை திரள் கூட்டம் தங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் விற்று போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தங்களுடைய ஆத்மாவை நரகத்தில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மொர்தெகாய்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபையை தட்டி எழுப்புகிற மொர்தெகாய்கள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய துயரத்தை, துயர சத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, காடுகளில் பல நாடுகளில் எஞ்சனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் எஞ்சனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவார் யாரின் ஆடுகளை? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவார் யாரின் ஆடுகளை? கர்த்தருடைய துயர சத்தம் சபையில் துணித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தருடைய கண்கள் எதிர்பார்க்கிறது. மொர்தெகாய்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் எதிர்பார்க்கிறது. பாருங்கள், காடுகளில் பல நாடுகளில் எஞ்சனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் எஞ்சனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவார் யாரின் ஆடுகளை? பாடுபட்டேனதற்காகவுமே தேடுவார் யாரின் ஆடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மொர்தெகாயின் துயர சத்தம் எஸ்தருக்குள் எதை கொண்டு வந்தது தெரியுங்களா? ஆரம்பத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் பல சமயத்தில் இதை தான் செய்கிறோம். எஸ்தர் சொன்ன காரியத்தை பாருங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 10 மற்றும் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற் செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. எஸ்தர் சொல்லி அனுப்புறா, மொர்தெகாய் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ராஜாவுடைய முற்றத்துக்கு அழைக்கப்படாம போனா, அவர் பொற்சங்களை நீற்றாம போனார்னா என் தலை தப்பாது உங்களுக்கு தெரியுமா? சாக்குப்போக்கு சொல்றான், இதுவரையில நான் அழைக்கப்படல ஐயா, நான் எப்படி ஐயா போக முடியும்? நான் ராஜாத்தி தான், நான் மனவாட்டி தான், உண்மைதான், ஆனா என்னால போக முடியாது ஐயா, நான் போனா என் தலை உருண்டு போயிடுமே. நீங்க தேவஜனமே கர்த்தருடைய துயர சத்தம் துணிக்கும் பொழுது சாக்குப்போக்கு சொல்றீங்களா? என் குடும்பத்தை பார்த்தீங்களா ஆண்டவரே? என் குறைவை பார்த்தீங்களா ஆண்டவரே? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்களா? இதன் மத்தியில நான் எப்படி ஐயா போக முடியும்? இதன் மத்தியில எப்படியா நான் புறப்பட்டு போக முடியும் என்று சொல்லி எஸ்தரை போல காரணம் காட்டி கொண்டிருக்கிறீங்களா? மொர்தெகாயின் சத்தம் இன்னைக்கு பரிசு தாவியானவர் சபையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க காரணம் காட்டி கொண்டிருக்கிறீங்களா? உங்க சரீர பலகீனத்தை காட்டி கொண்டிருக்கிறீங்களா? என் சூழ்நிலை சரியில்லை,
எனக்கு இன்னும் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு போறேன்னு சொல்றீங்களா? நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும், நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு மணி துளியும் ஒரு திரள் கூட்டம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு திரள் கூட்டம் நரகத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாய் சுவிசேஷத்தின் வாசல் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை புலலங்கிட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை புலலங்கி கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆரம்பத்துல சாக்குப்போக்கு சொன்ன எஸ்தர் தான், ஆனா அதன் பின்பாக எஸ்தருக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அது எதனால தெரியுங்களா? எஸ்தர் ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டா. சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கு, சுவிசேஷ வாசல் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, காரிருள் பூமியை கவி கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கான வாசல்களை அடைத்து போடும்படி சத்ரு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் மனவாட்டி ஏதோ காரணங்களை சொல்லி அதை தட்டி கழிக்க விரும்புகிறான். நான் எப்படி செயல்பட முடியும் ஐயா, என் சூழ்நிலை சரியில்லையே என்று சொல்லி மனவாட்டி தட்டி கழித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது மனவாட்டிக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு ரகசியம்? வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 4:14 வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மனவாட்டியே, உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இன்றைக்கு நீ உன்னை அர்ப்பணிக்காவிட்டால், கர்த்தருடைய துயர சத்தம் உன்னை அசைக்காவிட்டால், அசைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தரால் எழுப்ப முடியும். கர்த்தருடைய பெட்டியானது தனக்குத்தானே யுத்தம் செய்ய வல்லமை உள்ளது. எந்த மனுஷனையும் சார்ந்திருக்கிறவர் கர்த்தர் அல்ல, ஆனால் அத்தனை மனுஷனும் கர்த்தரை தான் சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நீ அமைதியாயிருப்பாய் என்றால், நீ பேசாமல் இருப்பாய் என்றால், வேறு பக்கத்தில் இருந்து பேசுகிற ஆட்களை கர்த்தரால் எழுப்ப முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய துயர சத்தம் உன்னோடு கூட இடைப்பட்டும் நீ ஏதேதோ சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு அமர்ந்திருப்பா என்றால், கர்த்தர் வேறொரு கூட்டத்தை தட்டி எழுப்புவார். பாருங்கள், எங்கிருந்தாகிலும் கர்த்தர் தனக்கென்று ஒரு உத்தம கூட்டத்தை எழுப்ப முடியும் பாருங்கள். ஆனால் அப்பொழுது நடைபெறுகிற ஒரு காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நீங்க எழும்பாம போனீங்கன்னா வேறொருத்தர் எழுப்ப முடியும் கர்த்தரால. அதே சமயத்துல உங்க மகிமையை நீங்க இழந்து போயிடுவீங்களே. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார், தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாரத்தோடு கூட தான் நீங்க கர்த்தருடைய சபைக்கு வந்தீங்க. என் பாரத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வெளிப்படுமா நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லை, என் பாரத்தை நான் உனக்கு வெளிப்படுத்த போறேன், என் பாரத்தை நான் உன் கூட பகிர்ந்து கொள்ள போறேன், ஏன் பாரத்துக்காக நீ செயல்படுன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, உடனே எஸ்தருக்குள் ஒரு மனமாற்றம். அது எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம்? மொர்தகாய் எழும்பினவுடன், இன்றைக்கு நீங்களும் நானும் மொர்தகையா எழும்பணும்னா மனவாட்டி தானா எழுந்திருக்க ஆரம்பிப்பா. தெரியுங்களா உங்களுக்கு மனவாட்டி எப்படி எழுந்தா? பாருங்க, எஸ்தரின் புத்தகத்தில் 4:16 வாசியுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம்.
இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன். மனவாட்டிக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுது. நான் செத்தாலும் பரவாயில்லை, என் தலை தரையில உருண்டாலும் பரவாயில்லை, என் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நான் எழும்பி வரப்போறேன். இன்றைக்கு உங்க நேரத்தை நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? மனவாட்டியே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறா. எஸ்தருக்குள் ஏற்பட்ட அதே ஒரு எழுச்சி இன்றைக்கு சபைக்குள் ஏற்பட வேண்டும். எஸ்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. பாருங்க, அந்த இடத்தில் இரண்டு கூட்டம் எழுப்பினது பாருங்க. ஒன்று எஸ்தர், இன்னொன்று ஒரு கூட்டம் எழுப்பினது. அது என்ன கூட்டம் பாருங்கள். மீண்டும் அந்த 16வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது புரியும். 16வது வசனத்தை வாசியுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, பரவாயில்ல. உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமா? அழுவ தெரியுமா? உங்களுக்கு கதவை பூட்டிட்டு அழுவுங்க. ஆண்டோர் பாரத்துக்காக அழுவுங்க. நம்ம தேசத்துக்காக அழுவுங்க. நம்ம தேசத்துக்காக துயர சத்தமாக அழுவ ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனைக்காக அழுவது நிறுத்திடுங்க. நம்ம தேசத்துக்காக கண்ணீர் விட்டு கதறுங்க. நம்ம தேசத்தில் மனமாற்றம் வரணும். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னு சொல்லி தீவிரமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு எதுவும் தெரியாது ஐயா. எஸ்தர் போல என்னால் பேச தெரியாது ஐயா. முருதகாய் போல என்னால் பேச தெரியாது ஐயா. பரவாயில்லை, அழுவு தெரியல உங்களுக்கு. உங்கள் அரைக்கதவை மூடிக்கொண்டு நம்ம தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுவுங்க. ஒரு கூட்டம் அப்படி தான் எழும்புச்சு, அலறிச்சு பாருங்க. வாசிங்க எஸ்தரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இந்த ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. மொர்தகாய்கள் எழும்ப வேண்டும். திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. திறப்பில் நின்று தீவிரமாய் ஜெபிக்கிறார்கள். பாருங்க, இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கலாம். எஸ்தர் எழும்ப வேண்டும். பாருங்க, நான் செத்தாலும் சாவறேன் ஐயா, நான் புறப்பட்டு போறேன். அந்த இருண்ட இடத்துக்கு நான் போறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாத இடத்துக்கு நான் புறப்பட்டு போறேன். நிந்தை அவமானங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் புறப்பட்டு போறேன் என்று சொல்லி தங்களை கையளிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு வேண்டும். பாருங்க, இப்படி நம்ம போனோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? மொர்தகாய், எஸ்தர், ஜனங்கள் என்று சொல்லி இந்த கூட்டம் எழும்ப ஆரம்பிக்கும் என்றால் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராமல் போனது பாருங்கள். அகாஸ்வேரு ராஜாவுக்கு அந்த ராத்திரியில் தேவ ஜனங்கள் எஸ்தர் எழுந்தால் மொர்தகாய் எழுப்பினான். தேவ ஜனங்கள் எழுப்பினார்கள், திறப்பின் வாசலில் போய் நின்றார்கள். உடனே ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் போனது. நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரிக்கு தூக்கம் இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட இரவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பாருங்க, அந்த இரவு அவர்கள் தெளிவடைகிற ஒரு இரவு. பாருங்க ஐயா, இந்த ஜனங்கள் தான் என்னுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதம், இந்த ஜனங்கள் தான் என் தேசத்தின் மகிமை என்று சொல்லி, இந்த ஜனங்கள் தான் என் தலையை தப்புவித்த ஜனங்கள் என்று சொல்லி தலைவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற இரவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். பாருங்கள், நம்முடைய தேசத்தில் உண்டு பண்ணுகிறார். பாருங்கள், அந்த ராத்திரியிலே அகாஸ்வேருக்கு தூக்கம் கெட்டு போனது. அதனால் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பித்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறது வாசிக்கப்பட்டது. ராஜாவுக்கு தெளிவு வருது. இப்பதான் என் தலை தப்புனது இந்த மொர்தகாயால தான்.
இந்த யூத ஜனங்களால தான் என் தலை தப்புச்சு, இந்த ஜனங்க தான் என் தேசத்துக்கு ஆசீர்வாதம். நம்ம பிரதம மந்திரிக்கு தெளிவு வரும், இந்த கிறிஸ்துவ ஜனங்க தான் எங்கள் இந்திய தேசத்தின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க இல்லைனா நான் மண்ணோட மண்ணாக போயிருப்பேன், என் தலை என்னைக்கோ உருண்டு இருக்கும். கர்த்தர் செய்வார். இன்றைக்கு எஸ்தர்கள் எழும்ப வேண்டும், முர்தகாய்கள் எழும்ப வேண்டும், திறப்பின் வாசலில் நிற்கிற தேவ ஜனங்கள் எழும்ப வேண்டும். இன்றைக்கி உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பிரச்சனை குறித்து யோசிக்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய பாரத்தை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருவது மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். மகிமையான வஸ்திரங்கள் உடுத்தி வைக்கப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பாரத்தை உங்க மேல சுமந்து கொண்டு போங்க, உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றார். பாருங்க, உங்களை மகிமையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறாரு. பாருங்க, என் குடும்பம், என் பிரச்சனை இப்படியே சொல்லி யோசித்து கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய துயர சத்தத்தை நீங்கள் மறந்து போயிடுவீங்க. கர்த்தருடைய பாரத்தை உங்கள் மேலே தரித்து கொண்டு செயல்பட ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுகிறார், உங்கள் குடும்பத்தின் காரியங்களை மாற்றி எழுதுகிறார். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றம், திறப்பின் வாசல் நின்ற தேவ ஜனங்களுக்குள் ஒரு மாற்றம். அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாய் மாறியது? எஸ்தரின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்கள் இளைப்பாறுகிறார்கள், பண்டிகை கொண்டாடுகிறார்கள், இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளிடுகிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து நிம்மதியை தந்தார் ஐயா கர்த்தர், விடுதலையை தந்தார் ஐயா என்று சொல்லி இளைப்பாற ஆரம்பிக்கிறார்கள் தேவ ஜனங்கள். எப்பொழுது? திறப்பின் வாசலில் போய் நின்ற பொழுது. இன்னைக்கு நீங்க திறப்பின் வாசலில் வந்து நின்று பாருங்க. உங்க பிரச்சனையை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு கர்த்தருடைய காரியத்தை உங்க மேல சுமந்து கொண்டு செயல்பட ஆரம்பிங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசியுங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கலங்கின சூசான் நகரம் இப்ப என்னவாகிவிட்டது? ஆர்ப்பரித்து மகிழ ஆரம்பிக்கிறது. தேவ ஜனங்கள் எழும்பும் பொழுது தேசத்தில் மகிழ்ச்சி, தேவ ஜனங்கள் திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது தேசத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இன்னைக்கு நீங்க எழும்பி பாருங்க. தேவ ஜனமே, கர்த்துடைய பாரத்தை உங்க மேல சுமந்து கொண்டு, கர்த்துடைய துயர சத்தத்தை உங்க மேல சுமந்து கொண்டு கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிங்க. கர்த்துடைய பாரம் உங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கட்டும், உங்க அன்றாட அலுவல்களில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நீங்க உங்க தூக்கத்தை துளைக்க வேண்டிய நேரம் இது, உங்க தூக்க நேரங்கள் குறைய வேண்டிய நேரம் இது, இரவு வேளையில் நீங்கள் எழும்பி கர்த்தரை தேட வேண்டிய நேரம் இது, அதிக நேரம் கர்த்துடைய பாதத்தில் தரித்திருக்க வேண்டிய நேரம் இது. சத்துரு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அதை விட நீங்களும் நானும் தீவிரமாய் செயல்பட வேண்டும். எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நற்செய்தியை சுமந்து கொண்டு தீவிரமாய் ஓடுகிற அஞ்சற்காரர்கள், சுவிசேஷகர்கள் எழும்ப வேண்டும். தீவிரம் காட்டுகிற சுவிசேஷகர்கள், கர்த்துடைய நற்செய்தியை சுமந்து கொண்டு தீவிரமாய் செயல்படுகிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு வேண்டும். பாருங்க, கர்த்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? சபையிடத்தில் மொர்தெகாய்கள் எனக்கு எழும்பட்டும், திறப்பின் வாசலில் நிற்கிற ஜனங்கள் எழும்பட்டும், எஸ்தர்கள் எழும்பட்டும், என் மனவாட்டி எழும்பட்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் இடமாய் அர்ப்பணிப்போம்.